வணக்கம் நண்பா, வெல்கம் டு ஸ்பார்க்கஸ்னா. இன்றைக்கி நம்ம எழுதி பார்க்க பார்த்தீங்கன்னா 10th, 11th and 12th ப்ரைவேட் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் அரியர் ஸ்டூடெண்ட்ஸ் தனித்தேர்வர்கள். இவங்க எல்லாருமே ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த வருஷம் எத்தனை எக்ஸாம் நடக்க போகுது, எந்த மாதத்தில் நடக்க போகுது, அது மட்டும் இல்லாமல் முக்கியமான அப்டேட்ஸ் இதுக்கப்புறம் தொடர்ந்து ஒவ்வொரு மந்த்தும் ரெகுலராக வரப்போது அதை நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கணும்ன்ற விஷயம் எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் வந்து அடுத்த வருஷம் மொத்தம் எத்தனை எக்ஸாம் நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு எக்ஸாம் நடக்க போகுது. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்ச் ஏப்ரலில் வந்து 10th, 11th, 12th ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பப்ளிக் எக்ஸாம் நடக்கும் போதே நீங்கள் ப்ரைவேட் ஸ்டூடெண்ட்ஸும் எழுத முடியும். அது வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸாம். நெக்ஸ்ட் எக்ஸாம் எப்பன்னு கேட்டிங்கன்னா சப்ளிமெண்ட்ரின்றது வைப்பாங்க. அது எப்பன்னு கேட்டிங்கன்னா மே ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை ஆகஸ்ட் இந்த டைமில் வந்து சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் இருக்க நிறைய சான்சஸ் இருக்கு. வருஷத்துக்கு ரெண்டு எக்ஸாம்ஸ் வந்து தான் நடக்க போகுது. ஆனால் தயவு செய்து யாரும் அந்த எக்ஸாம்ஸை மிஸ் பண்ணாமல் கரெக்டாக வந்து அப்டேட்டை வந்து நீங்கள் கரெக்டாக கேட்டுட்டு நீங்கள் இப்போ எக்ஸாம் அப்ளை பண்ணிங்கன்னா இந்த வாட்டி ஈஸியாக வந்து நீங்கள் பாஸும் ஆகலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆன்லைன் கிளாஸும் எடுக்க போகிறோம், கீழே கூகுள் ஃபார்ம் லிங்க்கும் கொடுத்துருப்போம். நீங்கள் ஆல்ரெடி பண்ணிட்டீங்கன்னா பண்ண தவிர்த்து வரைக்கும் பண்ணலாம், போய் ஃபில் பண்ணிவிடுங்க. ஆன்லைன் கிளாஸ் 10th, 11th, 12th எல்லாருக்கும் எல்லா சப்ஜெக்ட்ஸுமே எடுக்க போகிறோம். அதெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எல்லா அப்டேட்ஸும் ரெகுலராக நம்ம சேனலில் வந்துக்கிட்டு இருக்க தான் போகுது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா எப்போ அப்ளை பண்ணோன்றது இன்னும் 1 மந்த்தில் அந்த அப்டேட் வரப்போகுது. ஜனவரியில் உங்களுக்கு எப்போ அப்ளை பண்ணணுன்ற அப்டேட் வந்துடும். அதுக்கப்புறம் ஹால் டிக்கெட்டுக்கு ஃபோட்டோ எடுக்கிறது எல்லா விஷயங்களும் ஜனவரி மந்த் உங்களுக்கு கிளியராக அஃபிஷியல் அப்டேட் கவர்மெண்ட் சைட்லேருந்து கிடைக்கும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மார்ச் ஏப்ரல் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறது. அடுத்தது சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜூலை ஆகஸ்ட் நடக்கக்கூடிய எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ அப்ளை பண்ணுறதுன்னா ஜூன் மந்தில் அப்ளை பண்ணுறதுக்கு டேட் வந்து சொல்லிடுவாங்க. அதனால் எல்லா அப்டேட்ஸும் நீங்கள் ரெகுலராக பாருங்கள். ஏன்னா இப்போ நிறைய பேர் என்ன கேட்குறாங்கன்னா மார்க் ஷீட் வந்து இப்போ இந்த வருஷம் வந்து சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் எழுதிருப்பீங்க, உங்களுக்கு மார்க் ஷீட் இன்னும் கொடுக்கலையே கொடுக்கலன்னு நிறைய பேர் நினச்சிட்ருக்கீங்க. ஆனால் எல்லாருக்கும் மார்க் ஷீட் வந்து இந்த வருஷம் ஒரிஜினல் மார்க் ஷீட் கொடுத்துட்டாங்க. நீங்கள் இன்னும் வாங்கினாலும் தயவு செய்து உங்களோட டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆஃபீஸில் போயிட்டு தயவு செய்து மறக்காமல் வாங்கிக்கலாம். ஏன்னா அப்டேட்டே நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது. ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பெல் பட்டனும் கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம போடக்கூடிய வீடியோஸ் அப்டேட்ஸ் எல்லாமே தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். நீங்களும் எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் உடனே தெரிஞ்சுக்கலாம். அதை கண்டிப்பாக வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குது. 10th, 11th and 12th ப்ரைவேட் ஸ்டூடெண்ட்ஸ் யாரெல்லாம் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயங்கள் எல்லாமே வரப்போது. அப்ளை எக்ஸாம் அப்ளை பண்ணுறது, ஹால் டிக்கெட்டுக்கு ஃபோட்டோ எடுக்கிறது, அப்புறம் உங்களுக்கு எக்ஸாம் டைம் டேபிள் ஆல்ரெடி வந்துருச்சு, எக்ஸாமுக்கு ரிசல்ட் எப்போ வரப்போகுது, எக்ஸாம் என்ன போர்ஷனில் நடக்க போகுது, அதுக்கு என்னென்னலாம் படிச்சுக்கலாம், இம்பார்ட்டண்ட் க்வெஸ்சன்ஸ், அதுக்கு எப்படி படிக்கணும், அதுக்கு ஆன்லைன் கிளாஸ்லேருந்து எல்லாமே கம்ப்ளீட்டாக உங்களுக்கு பண்ண போகிறோம். 10th, 11th, 12th எல்லா குரூப்புக்கும் எல்லா சப்ஜெக்ட்ஸுக்கும் பண்ண போகிறோம். அதை கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு வேறு எதனா டவுட்ஸ் இருக்குது கண்டிப்பாக நீங்கள் அதையும் வந்து வாட்ஸ்அப்பில் கேட்கலாம், இல்லை கமெண்ட் செக்ஷனும் கேளுங்க. வரக்கூடிய வீடியோஸில் அதை பற்றி பார்க்கலாம். உங்களுக்கு வேறு எதாவது ஹெல்ப் தேவைப்பட்டாலும் நீங்கள் வாட்ஸ்அப் நம்பர் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் அதை வந்து காண்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தேவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற நிறைய அப்டேட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.